மிகச்சிறிய முதலீட்லேயே பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் அனுபவமோ படிப்போ எதுவுமே தேவை கிடையாது இந்த தொழில் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான தொழிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றினா அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பல பேரும் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன தொழில் செய்கிறது அதுக்கு எவ்வளோ முதலீடை வந்து ஒதுக்கிறது இல்லை அந்த முதலீடை வந்து எப்படி ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் பல பேருக்கும் குழப்பம் இருக்குது பொருளாதார நிபுணர்களோட கருத்துப்படி முதன் முதலாக ஒருத்தர் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து குறைஞ்ச முதலீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சிறிய முதலீட்டில் நல்ல லாபகரமான தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற வாழைப்பழ சிப்ஸ் தொழில் வந்து உங்களுக்கு ஏற்ற தொழிலாக நிச்சயமாக இருக்கும் சமீப காலமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ்களை விட வாழைப்பழ சிப்ஸ்களுக்கு தேவை அதிகரிச்சுட்டு வருது ஏன்னா வாழைப்பழ சிப்ஸ் அப்படிங்கிறது ஆரோக்கியமான தேர்வு அப்படிங்கிறதுனால தான் இத்தகைய சூழ்நிலை இந்த வாழைப்பழ சிப்ஸ் தொழில் வந்து மிக குறைஞ்ச முதலீட்டிலே பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த தொழில் உண்மையாகவே ஒரு சுவாரஸ்யமான தேர்வாக தான் இருக்கும் தற்சமயமாக மார்க்கெட்டில் வாழைப்பழ சிப்ஸுக்கு அதிகமாக கிராக்கி நிலவிட்டு இருக்கிறதுனால இந்த சிப்ஸை நம்ம லோக்கல் மார்க்கெட்லேயே விற்கிறது ரொம்ப சுலபமான விஷயமாயிருக்கும் அதையும் தாண்டி நம்ம வந்து ஆன்லைன் ஸ்டோர்களிலேயும் கூட இதை நம்ம வந்து விற்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா நகர்ப்புறங்களில் இதோட தேவை அதிகமாகிட்டே வருது சிறிய நகரங்களும் புறநகர் பகுதிகளும் இந்த வாழைப்பழ சிப்ஸுக்கு வளர்ந்து வரும் சந்தையாகவே மாறிட்டு காதி மற்றும் கிராமத் தொழில் ஆணையமான கேவிஐசி சமீபத்தில் இருக்கிற அறிக்கையில் இந்த தொழிலை எப்படி தொடங்குறது இதுக்காக ஆகிற செலவு என்ன லாபம் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் குஜராத் பீகார் மற்றும் கர்நாடகா இதுதான் வந்து வாழைப்பழங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய முக்கிய மாநிலங்கள் வாழைப்பழங்கள் அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் முதலீடு எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம தொழில் ஆணையத்தோட அறிக்கையின்படி இந்த தொழிலை தொடங்குறதுக்கு ஒருத்தர் சுமார் அஞ்சு லட்சம் வரை முதலீடு செய்யணும் அதாவது அஞ்சு லட்சம் இருந்ததுன்னா நம்ம இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை லட்சமும் சிப்ஸ் தயாரிக்கக்கூடிய உபகரணங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஒன்றரை லட்சமும் மூலதனம் அப்படிங்கிற வகையில ஒரு ஐம்பதாயிரமும் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கேவிஐசியோட அறிக்கையின்படி எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இந்த தொழிலில் ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு டன் வாழைப்பழ சிப்ஸை நம்ம வந்து தயாரிக்க முடியும் அதன்படி அதோட மொத்த மதிப்பு ஒன்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ரூபாய் இந்த இருபத்தி நாலு டன் வாழைப்பழம் மூலமா நம்ம வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை விற்பனை இழக்க வந்து அடைய முடியும் இந்த பதினெட்டு லட்சம் மூலதன செலவு மற்றும் இதர செலவு இது எல்லாத்தையுமே கழிச்சதுக்கப்புறம் ஆண்டு வருமானமா நமக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி கிடைக்கும் அதாவது மாத வருமானம் இந்த தொழிலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதா கேவிஐசியோட அறிக்கை தெரிவிக்குது இந்த பிசினஸ் ஐடியா நல்லதான் பாருக்கு ஆனா அஞ்சு லட்சம் பணத்துக்கு நான் எங்க போறது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்தா கவலையே படாதீங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நம்மளோட அரசாங்கமும் இருக்கு ஆமாங்க இந்த தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட போதுமான அளவுக்கு மூலதனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழே கடன் பெறவும் முடியும் இந்த திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் கார்பரேட் அல்லாத சிறு தொழில்களை தொடங்குறதுக்காக இல்லை விரிவுபடுத்துறதுக்காக பத்து லட்ச ரூபாய் வர நம்ம கடன் பெற முடியும் இந்த முத்ரா யோஜனா திட்டத்தை பயன்படுத்தி எப்படி வந்து லோன் வாங்க முடியும் அதுக்கான என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ள வீடியோதாக இருக்கும் நம்புறேன் மேலும் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இது மக்கள் வழிகாட்டி நன்றி